நண்பர்களே வணக்கம். நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சாரா மணி. இந்த பதிவு யாருக்குனாக்கா அந்த பில்டிங் சூர்யா மானங்கட்ட பையன். எந்த நியூஸ் சேனல்ல எந்த நியூஸ் வெளிவந்தாலும் சரி அந்த நியூஸினுடைய கிளிப்பிங்கை கொண்டுட்டு வந்து சேலமணி அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் இந்த மானங்கட்ட பையன் கொண்டு நியூஸா போட்டு எடிட் பண்ணி என் தலையை பிட் பண்ணி விட்டு அசிங்கப்படுத்துறான். ஏன்டா கொஞ்ச நாள் வர முடியல அதுக்காக ஏன்டா இந்த மாதிரி யாரா பண்ணுவேன் ஐயோ முட்டாபையில மஞ்சமாக்கான் அசிங்கமா இந்த டைம் அந்த மாதிரி நியூஸ் போட்டு எடிட் பண்ணி போடுறீங்கன்னா தக்காளி ஜூஸ் புழிஞ்சிரும் பண்ணி பையில மூணு மூஞ்சு முகர கட்டின் பேரு எரிச்சலா இருக்கு பாப்பா சாமி. மின்சாரம் நண்பர்களே என்னாச்சுன்னா நான் வந்து எந்த ஊர் ராமநாதபுரம் வந்திருக்கேன். ராமநாதபுரம் வந்திருக்கேன் ஏன்னாச்சுன்னா ஹனிப்பாங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து துறப்புலாக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அதான் நான் இப்போ இப்போ தான் ஒரு நான் இப்போ 15 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வெளியே வந்திருக்கேன் பார்த்துருங்க. அதனால் இப்போ ஒரு சின்ன வீடியோ போடுறதுனால வீடியோ போடல. அந்த தலைவரை ஏன் வீடியோ போடணும்னு நீங்கள் இப்போ ஹனிப்பாங்கிற ஹோட்டல் துறப்புலாக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக. ராமநாதபுரத்தில் எந்த எதுக்கிட்ட இருக்கு ஹோட்டலு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கு பாரதி நகரில் இருக்கு அங்கே தான் நிற்க முடியாது நம்மளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்மளே. ரைட்டு வணக்கம். நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமானே. இப்போ இந்த பதிவு யாருக்குனாக்கா அந்த மானங்கட்ட பையன். ஏ மானங்கட்ட பையல ஜிபி 248 ஏ முட்டா பையல ஏன்னா அருவு இருக்கா அருவு இல்லையாடா மஞ்சமாக்கா தக்காளி ஜூஸ் புழிஞ்சிருவேன். என் வணக்கம்ட மாப்பிளைக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அதுவும் இல்லாத சேர்த்து இறம் மாட்டுக்கும் சாரி மாட்டுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். நல்ல வேலை இறம மாட்டுக்கு கல்யாணம் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல. ஏன்னா அருவு இருக்கா அருவு இல்லையாடா மஞ்சமாக்கா மானங்கட்ட பையல அசிங்கமான டைம் எடிட் பண்ணி போட்டால் தக்காளி ஜூஸை புழிஞ்சிரும் மஞ்சமாக்கா மூஞ்சு முகர கட்டி போய் 250 கிரண்டு அப்புறம் கீழேருந்து மேலே கிழிச்சு விட்ருவோம் பார்த்துக்கோ பண்ணி பையல.